வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ரைடர் பெனியலி ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்பர் பிளேட் ஒரு யூடியூப்பில் 150cc ஹார்னட் பைக் வச்சுட்டு இருக்காரு. நிறைய இடம் இதுக்கு நிறைய பிளேஸ் கொடைக்கானல் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம அவரை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ ப்ரோ, ஐ எம் ரைடர் பெனியலி ராஜ். ஹாய் ராஜ். ஸோ இவர் எனக்கு எப்படி தெரியும்னா, எப்படியோ கான்டாக்ட் பண்ணி வந்தது. இப்போ இந்த நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, இந்த ட்ரீ பிளான் பண்ண வந்திருக்கோம். ஸோ சென்னையில் இருந்துட்டு நம்ம கேரளா அங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ ஏன் போகிறோம், அந்த ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஃபாரஸ்ட், அந்த ரோட்டில் போகும்போது சுற்றி மரம் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது, அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம அங்கேயே போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் குடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 10 kilometers உள்ளே வந்திருக்கோம். அங்கேயே பிளாட் போட்டு இந்த இடத்துல இருக்க மரம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அந்த காஸ்க்காக தான் வந்து பிளான் பண்ணணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி இந்த பைக்கிங் கம்யூன் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எனக்கு ஒரு 5-6 பேர் தான் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இவர் எனக்கு எப்படி தெரியும்னா, அப்படியே ஸோ இந்த பைக்கிங் பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ நான் போகும்போது எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இவர் தெரியும். நல்ல பேஷன் இருக்குது இவர், கண்டிப்பாக இவர் ஷைன் ஆவார். இப்போ நான் இந்த சைட்லேருந்துட்டு இவரை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அது என்ன கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ கியர்ஸ் ஒன்றுனா இம்ப்ரூவ் பண்ணோம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன சொல்லுங்கள் உங்களோட. இல்லை, ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 160 kilometers ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இது என்னோடய லைஃப்பில் நம்ப முடியாது. ஆக்சுவலி நான் ஒரு பிளான்க்காக இன்ஸ்பிரேஷனுக்காக வரணும்னு நான் நினச்சேன். பட் மறுநாளே எனக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் வந்துருந்துச்சு, சேவ் எர்த் அப்படின்னு சொன்னோடனே. ஸோ சேவ் எர்த் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஏன் இதில் இறங்கி நம்மளோட இருக்கிற டேலண்ட் வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இவர் கூட வந்தேன், நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டேன். இன்றைக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எத்தனையோ ரைடர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் இதெல்லாம் ஒரு பிளான்ட்டுக்காக எல்லாம் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் இங்கேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதுக்காக இந்தோட எர்த்தை நம்ம சேவ் பண்ணணும், அந்த ஒரு பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பைக்ஸ் இருக்குது. எல்லாரும் சூப்பர் பைக்ஸோ இல்லை மற்ற பைக்ஸோ அதெல்லாம் இல்லை, நார்மல் பைக்ஸ் இருக்கும் வந்திருக்காங்க. டாமினாரில் வந்திருக்காங்க, அப்பாச்சில் வந்திருக்காங்க. இங்கே எத்தனையோ பேருக்கு நிறைய பேர் நிறைய பைக் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜாயின் பண்ண காரணம் எல்லாம் ஒன்லி ஒன் திங், என்னென்னா இந்த நம்மளோட எர்த்தை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு குளோபல் வார்மிங் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். நம்ம மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வர நம்மளோட ஜென்ரேஷன்ஸும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பேர் ரைடர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி பிளான்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லோரும் மண் வச்சு மம்மட்டி கடப்பாறை எல்லோரும் கொண்டு போயிருக்காங்க ஒரு செடி வைக்க. ஸோ இது எல்லோரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, அவங்கவுங்க யார் யார் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பைக்கர் கம்யூனியன் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ஒரு செடியோ இல்லை ரெண்டு செடியோ அப்படியே வைங்க. அது நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன் எல்லோரும் பார்த்து அதை அவங்க கற்றுட்டு அவங்களும் இந்த மாதிரி நிறைய செடி வச்சாங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் நம்மளோட லிவிங் லாங் டேஸ் வந்து இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். இதுதான் எங்களோட விருப்பமும் கூட. ஸோ ஃபைனலாக, ஸோ சில பேர் பைக் இல்லை என்கிட்ட வந்து ஆக்டிவாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா எனக்கும் இந்த மாதிரி பேஷன் இருக்குது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். பட் நான் வந்து எனக்கு கியர்ஸ் இல்லை, ப்ராப்பராக இல்லை, என்கிட்ட கேமரா இல்லை, ஆடியோ இல்லை, வீட்டில் நெட் இல்லை, வீட்டில் டேட்டா இல்லை, கவரேஜ் இல்லை, அது மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அதை வச்சு பண்ணிகிட்ருங்க. நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 2GB ரேம் இருக்க மொபைல் வச்சு தான் சும்மா ஸ்டார்ட் பண்ணி, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் கூட அங்கே அந்த ஆக்டிவாக இருக்குது, இப்போ அப்படி காமிங்க. ஸோ உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது. ஸோ இவர் எதுக்கு நம்மளோட வரணும், இவங்கெல்லாம் இவர்கிட்ட கியர் கூட கிடையாது பைக்கில், நார்மல் இந்த மாதிரி பைக் வச்சு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே யாருமே தெரியாது, நான் எப்படி இங்கே வருவேன் அந்த மென்டாலிட்டியும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி இருக்க தேவையில்லை, ஏன்னா பைக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வேறு எதாவது ப்ளேஸ் போனீங்கன்னா அந்த ஈகோ இருக்கும், அவன் வந்து ஒரு ஹை சிசி பைக் வச்சுருக்கான், அவன் வந்து நம்ம எப்படி அவங்களோட பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ எப்படி போனாலும் பைக்கில் கீழே விழுந்தால் விழுவோம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு சிசி இந்த சிசி கிடையாது, கியர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த அடிப்படை பைக்கில் கியர்ஸ் ஷூ டீ கார்டு எல்போகாரெலாம் போட்டிருக்கேன், அவங்களுக்கு உயிர் முக்கியம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு விஷயம். நீங்கள் சொல்லுங்கள் கியர்ஸ் பற்றினு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் நினைப்பாங்க டேனிசி ஆல்பினி ஸ்டார்ஸ் அது போல். ஏன் நானும் அதே போல் கூட ஆல்பினி ஸ்டார்ஸ் எல்லாம் திங்க் பண்ணியிருக்கேன். பட் அது ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போது உங்ககிட்ட ஒரு 5000 இருக்கீங்களே, அந்த 5000 எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சேவிங் தான். இங்கே ஒரு 15,000 சேலரி வாங்குறீங்களா, ஜஸ்ட் 5000 நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மந்த்து சேவ் பண்ணுவீங்க. ஒரு ரைடிங் கியர் வாங்க ஃபஸ்ட் மந்த்.
திருப்பி செகண்ட் மந்த் ஒரு 15,000 அதுலேருந்து ஒரு 5,000 ரைடிங் பூட்ஸ் வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கிட்டே வாங்க. நீங்கள் அப்படி வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு மணியும் இருக்கும் ப்ளஸ் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் இருக்குது, பிபிஜி இருக்குது, பைக்கிங் பிரதர்வுட் இருக்குது, ஸோ இது போல் ஜிஎஸ் இருக்குது, ஸோ இது போல் நிறையவே. அதாவது ரைனாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்தியாவில் லீடிங் ப்ராண்டில் நல்லா பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ரைடர்ஸ் எல்லாருமே இது சின்ன சின்னதுலேருந்து அப்புறம் பெருசாக நம்ம ஒன்று ஒரு நல்ல சூப்பர் பைக் வாங்கும்போது டேனிஸ் ஆல்பினிஸ்டாஸ். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வச்சு நம்ம அது போல் நம்மளோட டேலண்ட் ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் டேனிஸி ஆல்பினிஸ்டாஸ் அது போகிறது ஒரு விஷயமே கிடையாது, எல்லாம் நேம்க்காக போடுறாங்க. புரியுதுங்களா நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? நேம் ஒரு மேட்டரே இல்லை, நீங்கள் உங்களோட ரைடிங் கேஸும் ப்ரொடெக்ட் பண்ணி போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய மணி வரும்போது இந்த மாதிரி டைனிசி ஹெல்பினிஸ்டர்ஸ் அது போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பென்னலி ராஜ் ராஜ் நம்பர் பிளேட் இருக்காரு, நம்பர் பிளேட்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் பிளேட்டுன்னு என் பைக் நம்பர் பிளேட் அடிக்காதீங்க, நம்பர் பிளேட்னே சர்ச் பண்ணுங்கள். அப்போ ஒரு லோகோ பிடிக்கும், நம்பர் பிளேட் பிடிக்கும் லோகோ இருக்கும். ஸோ அதான் என்ன சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெனலி ரைடர் பெனலி ராஜ் கூடிய சீக்கிரம் ராஜ் உண்மையிலே பெனலி வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் 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 ப்ரோ. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் எதாவது நம்பர் பிளேட்டு. இன்றைக்கி நாங்கள் எந்த எர்த்தை சேவ் பண்ணோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இன்ஸ்பிரேஷனோடு இங்கே வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சத்தியமாக பைக்கில் நான் ட்ரெயினில் தான் வந்தேன், ஒரே நைட்டில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன், இவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் த திங் இஸ் எல்லோரும் ஒன்றா சேருங்க, எல்லோரும் ஒன்றா இருங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள், ரைடர்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த இடத்த நம்ம காப்பாற்றலாம். தேங்க்ஸ் எல்லாரும்.